ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வ்ளாக் தான். இந்த வ்ளாகில் நான் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ரெசிபிஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா நான் பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். 1/2 கிலோ வந்துட்டு பட்டர் சிக்கனும், பேலன்ஸ் 1/2 கேஜி வந்துட்டு சிக்கன் 65 பண்ணலான்னு பண்ணியிருந்தோம். காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 11:00 இருக்கும். நான் சாதமும் வடித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் பட்டர் பார்த்திங்கன்னா அதுவும் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நான் வீட்லேயே பண்ணது, அதனால் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போது பட்டர் சிக்கனை பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பண்ணுற பட்டர் சிக்கனுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணல, அதுக்கு இன்னொரு பொருள் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு, ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. இந்த சிக்கனில் 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு காரமும் சேர்த்துக்கிறேன். கொழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெறுமனை காஞ்ச மிளகாத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூனும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்து நான் 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா ஊறி நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பேலன்ஸ் உள்ள சிக்கனை பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக அதையும் நான் மசாலா தடவி இதை நான் வந்துட்டு ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் தயிரும் சேர்த்து, அதே மாதிரி தான் குழம்பு மசாலாவும் சேர்த்து, அப்புறம் கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். இது கூடயே வெறும் மிளகாத்தூளும் அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி, உப்பும் சேர்த்துக்கணும், உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே 2 டீஸ்பூன் கார்ன் பவுடர், அப்புறம் அதே 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் அரிசி பவுடர், அதாவது அரிசி மாவும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் சேர்த்து எதுக்குன்னா அரிசி மாவு சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக கொடுக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம சட்டுன்னு நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சூடாரி சாப்பிட்டா கூட கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இதையே நான் 1/2 ஹவருக்கு மேலே ஃப்ரீஸில் தான் நான் இதை வைக்க போகிறேன். அப்போ நல்லா மசாலா ஊறி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பட்டர் சிக்கனை வெளியே எடுத்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 6 to 7 டீஸ்பூன் பட்டர் நான் இதில் போட்டுக்கிட்டேன். நான் பேனில் என்கிட்ட பட்டர் நிறைய இருந்தனால நான் ஃபுல்லாகவே வந்துட்டு சிக்கனை பட்டர்லேயே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நான் வீட்லேயே பண்ண பட்டரு நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சிக்கனை வந்துட்டு பட்டர்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து இந்த வெண்ணெயில் போட்டு நான் 7 to 8 minutes அந்த டைம் அளவுக்கிட்ட நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் வெந்தாலே போதும், 1/4 பதத்துக்கு வெந்தாலே போதும். இப்போ நான் இதை மூடி போட்டு நான் 7 to 8 minutes வேக போட போகிறேன். இப்போ 8 minutes ஆயிடுச்சு. இதை நான் இப்போது ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போது இந்த வேக வச்ச சிக்கனெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ இதிலே நம்ம வெங்காயம் தக்காளி, அதாவது இதுக்கு தேவையான கிரேவிக்கு நம்ம இப்போ அது ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, இந்த வெண்ணெய் இதிலையே பார்த்திங்களா நான் 3 வெங்காயத்தையும் ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு கூட 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அப்புறம் 10 to 15 முந்திரியையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கூடவே 1/2 டம்ளர் தண்ணி வேகிறதுக்கு இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு இது வேகிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போது இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், தக்காளிலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம், ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 2 டீஸ்பூன் வெண்ணெயை விட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் இலை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கேற்ப வெறும் ரெட் சில்லி பவுடரும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்து நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும்,
ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வேக வச்ச சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இதை வேக போட்டுடலாம். இப்போ நம்ம பட்டர் மில்க் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும்ல, ஆனால் என்கிட்ட இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பால் ஏடு, நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பதில் இந்த பால் ஏடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்துட்டு நிறைய வெண்ணெய் எடுக்கிறதுக்காக நான் நிறைய எடுத்து வச்சுருப்பேன், கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பால் ஏடை நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம அடைச்சோன்னா, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோன்னா அது வந்துட்டு எப்படி வரும்னா வெண்ணெயாக வரும். இன்னும் கண்டினியூஸாக நம்ம அரைச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது மறுபடியும் மெல்ட் ஆகிடும், மறுபடியும் நல்லா லூஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நம்மளுக்கு பட்டர் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நான் கொஞ்சம் வெண்ணெயும் சேர்த்து கொத்தமல்லியும் அதையும் கொஞ்சம் சேர்த்து கடைசியாக கஸ்தூரி மேத்தியும் இது மேலே கையில் வச்சு நசுக்கி நல்லா இது கூட சேர்த்து விட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுடலாம். கடைசியாக இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக இது மாதிரி நான் அரைச்சி வச்சேன். நான் அந்த பால் ஏழை தான் நான் இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டில் அதை விட ரிச்சாகவும் இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பதில் நம்ம இதே கூட போட்டுக்கலாம். இப்போ பால் ஏடு இல்லாதவங்க நீங்கள் வெறுமனே பட்டர் கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பட்டர் சிக்கன் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக கொதிச்சு கொதிச்சு மூடி போடாத டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்து சிந்திருச்சு. இந்த இது இப்போ வந்துட்டு நான் ஸ்டவ்வை வந்துட்டு கையோடையே நான் லைட்டாக தொடச்சி மட்டும் எடுத்துக்க போகிறேன். டீப் க்ளீன் பண்ணல, நம்ம ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா அப்படியே காஞ்சிரும். அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் அந்த சோப்பு இல்லாட்டி ஏதாவது ஒரு டிஐஒய் போட்டு நம்ம கழுவி எடுக்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம கையோட தொடச்சி எடுத்துட்டோன்னா பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு வந்துட்டு எப்போவுமே நம்ம சமைச்சிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்கும், சுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நான் உடனே நான் இதை கையோடு தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வெளியில் எடுத்து 65 பண்ண போகிறேன். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சிக்கனை ஒன் ஒன்றா எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். இதையும் நான் ஃப்ரை பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். ஃபுல் சிக்கனையே நான் ஒரே டைமில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பேட்சாக பிரித்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமைச்ச பாத்திரங்க கொஞ்சம் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேமை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பாத்திரம் கழுவ போகிறேன். அந்த டைமில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு சிக்கனை வறுத்தோன்னா நல்ல ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தை கழுவி எடுக்க போகிறேன். சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ நான் சாப்பிட போகிறோம். முதல்ல குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். பெரியவன் அவனே எடுத்து சாப்பிட்றான், சின்னவனுக்கு ஊட்டி விடணும். இப்போ நான் பெரியவனுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி பட்டர் சிக்கன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நான் பூரி இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சமைச்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால சாப்பாட்டுக்கே நான் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க, விரும்பி சாப்பிட்டாங்க. சிக்கன் 65 வச்சுட்டேன். ஒரு கிலோ சிக்கன் வாங்கினால பாதி பாதியை அப்படி பிரித்து பண்ணிக்கிட்டேன். நான் பெரியவன் டிவி பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீ சின்னவனுக்கு எடுத்துகிட்டு போய் ஊட்டி விடணும். அவர் பார்த்திங்கன்னா வெளியில் விளையாண்டுட்டுருக்காரு, டேப் எடுத்து வச்சுட்டு விளையாண்டுட்டுருக்காரு. அவனுக்கு பிடிச்சது போட்டு விடலன்னு சொல்லிட்டு டேப் எடுத்து அவனுக்கு பிடிச்சதை எடுத்து பார்த்துட்ருக்கான். சோறு வேண்டாமா, சிக்கன் 65 மட்டும் போதும்னு சொல்லிட்டு சிக்கன் 65 மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்புறம் கம்பல் பண்ணி எடுத்து ஊட்டிகிட்டு இருந்தேன். நான் நம்ம வீட்டு வேலை கூட செஞ்சிடலாங்க, ஆனால் இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான் நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும். நான் சாப்பாடு ஊட்டும்போது தான் அவனுக்கு ஸ்டார்டிங்கே தண்ணி தாக எடுக்கும், ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவான். இல்லாத எக்ஸ்கியூஸ்லாம் அப்போ தான் அவன் கேட்பான், எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லா நறுநாட்டியமும் அவன் அப்போ தான் சொல்லுவான். அந்த ஃபஸ்ட்டு வாங்கி வாங்குறதுக்கு தான் ரொம்ப வேலை காட்டுவான். பிடிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா வாங்கி சாப்பிட்ருவான் அவன். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.